கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி இந்த தேவ செய்தியை கேட்கும்படி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல நாளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த நாளிலே புரோஜனமானவைகள் என்ன, நீங்கள் திருப்தி இல்லாமல் இருந்தாலும் இந்த வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் அந்த நாளிலே உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை குறித்து பேச போகிறார். எது நம்மை திருப்திப்படுத்தும் அதை குறித்து நாம் பார்ப்போம். சந்தோஷமாக இருங்கள், களிப்போடு இருங்கள். நாம் இந்த நாளுக்குரிய தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசையாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் மகிழ்ச்சியாகும். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் உங்கள் பணத்தையும் செலவழிப்பானேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய காரியங்களை செய்கிறோம், உண்மையாக சொல்லுங்க, உங்களுக்கு அதில் திருப்தி இருக்குதான்ட்டு? இருக்காது, இருக்காது. ஆண்டவருடைய காரியங்களை தவிர நீங்கள் எதை செய்தாலும் அதில் திருப்தி இருக்காது. இன்னொரு படி நான் போய் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நீங்கள் டைமை செலவிடாமல் அந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு ரசனை இருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த நாளின் முதல் பலனை, அந்த நாளுக்குரிய உங்களுடைய முதல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, பின்பு நீங்கள் அந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். டயர்ட்னஸ் இருக்காது, ஃபெட்டிக்னஸ் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, ரசனையோடு காணப்படுவீங்க. ஏன், நீங்கள் ஆண்டவருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு திருப்தி வருது, ஒரு சந்தோஷம் வருது. அதை குறித்து இந்த தேவ செய்தியில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 2:18 சொல்லுகிறது, எரேமியா 2:18 சொல்லுகிறது, இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? நாம் சொல்லுகிறோம், டூருக்கு போகிறது நல்லது, உங்கள் குடும்பத்தோடு போங்க. ஆனால் ஆண்டவருக்கு டைம் கொடுத்துட்டு எங்கேனாலும் போங்க, அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு என்று நான் சொல்லுகிறேன். எல்லா இடத்துக்கும் போங்க, அது நல்லது, ஆனால் தேவனுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சீகோர் என்றால் அது எகிப்தில் உள்ள ஒரு நதி, அந்த தண்ணீரை குடிப்பதற்கு நீ போனால் அது உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது என்று தேவன் கேட்கிறார். அசிரியாவில் ஐப்ராத் நதி இருக்கிறது, அங்கு உள்ள தண்ணீரை குடிப்பதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதற்காக போவாயா என்று கேட்கிறார் அவர். இப்போது நம்ம நிறைய இடங்களுக்கு போகிறோம், பல வெஞ்சர்ஸ் பண்ணுகிறோம். உண்மையாக உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு உண்மையிலே மன ரம்யம் இருக்குதா? ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்குதா? இருக்காது, இருக்காது. தேவ பிள்ளைகளுக்கு இருக்காது, ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு இருக்காது. தேவ சமூகம் நமக்கு முக்கியம். யோவான் 4:34 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய கிரியைகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது, எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்வேன், அவருடைய கிரியைகளை முடிப்பேன், அதுதான் எனக்கு போஜனம் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 63:5 நாம் பார்க்கலாம், அங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நல்ல கொழுப்பான ஒரு மட்டன் பிரியாணி போன்ற காரியத்தை, நல்லா கொழுப்பான ஐட்டம்ஸை சாப்பிட்டது போல உம்முடைய சமூகத்தில் நான் திருப்தியாகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் நான் உம்மை பாடுவேன் என்று அவர் பாடுகிறார். ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு திருப்தி வருகிறது, சந்தோஷம் கலந்த ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே. அவருடைய பிரசன்னம் ஒன்றே அந்த திருப்தியை கொடுக்கும், வேறே அல்ல, வேறு அல்ல. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே நமக்கு அந்த திருப்தியை கொடுக்கும், அந்த சந்தோஷத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க மறவாதிருங்கள், ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தின் மேன்மையை கூறி இருக்கிறேன் அப்பா. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரே தேவன் நீங்கள் தான்ப்பா.
எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிற ஒரே தேவன் நீங்க தான்ப்பா. சீகோரின் தண்ணியை தேடி எகிப்துக்கு ஏன் போகிறாய் என்று கேட்டீங்கப்பா. ஐப்ராத் நதியின் தண்ணீரை தேடி அசரியாவுக்கு எதுக்கு போறேன்னு கேட்டீங்களே ஆண்டவரே. அப்பா, எங்கள் போஜனம் உம்முடைய சித்தத்தை செய்கிறதாகவும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பின்பதாக நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாய் சமாதானமாய் எல்லா இடங்களுக்கும் இந்த ஜனங்கள் டூருக்கும் போட்டும் எல்லா இடங்களுக்கும் போட்டும் ஆண்டவரே. நிம்மதியாய் வாழட்டும், ஆசுவதியும் சந்தோஷத்தை சமாதானத்தை மெய்யாக நீர் கொடும், மெய்யாக நீர் கொடும். உம்முடைய சமூகத்தின் நன்மையினால் கொழுப்பான பதார்த்தங்களினால் அவங்க இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும், மகிழ்ச்சியாக்கும். அப்பா பொறுப்படுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் எங்கள் வல்லமையான பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.